ओम गणपतये नमः। ओम श्री गुरुभ्यो नमः। शुक्लांबरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये कूजन्तं रामरामेति मधुरं मदराक्षरं आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। नमोस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोस्तु रुद्रेन्द्रय मानिलेभ्य। नमोस्तु चंद्रार्गमरुद्गणेभ्यः। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमत्सकांजलिं बाष्पवारी परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसांतकं। हरिओं। आदिकाव्यमान श्रीमद् रामायणं सुंदरकांडत्तिल् 26-ஆம் சர்க்கம் உயிரை விட்டுவிட தீர்மானித்தல். ஜனகர் புதல்வியான சீதை கண்ணீர் பெருக்கிக் கொண்டு இவ்வாறெல்லாம் புலம்பிக் கொண்டு தரையை பார்த்து தலையை குனிந்து கொண்டு மேலும் அரச்சத் தொடங்கினாள். பைத்தியம் பிடித்தவள் போலவும் மதிமயங்கியவள் போலவும் நெடுந்தூரம் ஓடி களைத்த பெண் குதிரை தரையில் விழுந்து புரள்வதைப் போலவும் மிகவும் துன்பப்பட்டாள். இஷ்டம் போல உருவம் எடுக்கக்கூடிய மாரீச்சனால் ராமனை மதிமயக்கி என்னிடம் இருந்து வெகு தூரம் போகச் செய்த பின் கதறிக்கொண்டிருந்த நான் ராவணனால் பலவந்தமாக கவர்ந்து வரப்பட்டேன். ராட்சசிகள் பிடியில் சிக்கியுள்ளேன். கடுமையாக மிரட்டப்படுகின்றேன். மிகவும் துக்கத்தால் பீடிக்கப்பட்டுள்ளேன். கவலையில் மூழ்கியுள்ள நான் இனியும் உயிரோடு இருக்க மாட்டேன். மகாரதனாகிய ஸ்ரீராமன் இல்லாமல் ராட்சசிகளிடம் சிக்கிக் கொண்டிருக்கும் எனக்கு இனி உயிர் வாழ்வதாலும் பொருளாலும் பூஷணங்களாலும் ஒரு பயனும் இல்லை. என்னுடைய இருதயம் இரும்பாலானதோ அல்லது நிச்சயமாக மூப்பு மரணமற்றதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு துக்கத்தால் தாக்கப்பட்டும் பிழந்து போகவில்லையே. நான் நற்குலத்தில் தோன்றியவள் இல்லை, கற்புடையவள் இல்லை, பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவள். அவர் இல்லாமல் ஒரு முகூர்த்த காலமேனும் நான் உயிரோடு இருக்கலாமோ? சமுத்திரத்தை எல்லையாக உடைய பூமண்டலம் முழுவதற்கும் அரசரும் அன்பாக பேசுகின்றவரும் அன்புக்குரியவருமான அவர் இல்லாமல் சுகபோகங்களிலோ வாழ்க்கையிலோ தான் எனக்கு என்ன அக்கறை? நான் சரீரத்தை துறந்துவிடப் போகின்றேன். இவர்கள் என்னை வெட்டினாலும் தின்றாலும் சரியே. கணவனை விட்டு பிரிந்திருக்கும் துயரத்தை நான் நீண்ட காலம் பொறுத்து கொள்ள முடியாது. வெறுக்கத்தக்க அரக்கன் ராவணனை என் இடது காலால் கூட தொடமாட்டேன் என்னும்போது விரும்பி ஏற்றுக்கொள்வேனா என்ன? தன்னை பற்றியும் தன் குலத்தை பற்றியும் அவன் அறிந்திருக்கவில்லை. நான் அவனை பற்றி என்ன என்ன இருக்கின்றேன், அவனை வெறுக்கின்றேன் என்பதையும் அறியவில்லை. இகழத்தக்க இயல்புடைய அவன் என்னை அடைய விரும்புகின்றானே. என்னை வெட்டினாலும் துண்டு துண்டாக பிளந்தாலும் கொளுத்தினாலும் நெருப்பில் தூக்கி போட்டாலும் சரி. நீங்கள் நீளமாக பேசி மிரட்டி பிரயோஜனம் இல்லை. ராவணனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். ராகவன் புகழ் பெற்றவர், அறிவாளர், நன்றி மறவாதவர், பிறரிடம் தயவுடையவர், நன்னடத்தை உடையவர். இவ்வளவு உத்தமமான குணங்களை உடைய அவர் என்னை திரும்பி பார்க்காமல் இருப்பதேன் என்றால் என்னுடைய புண்ணியம் தீர்ந்து போய்விட்டதுதான். என்னிடம் தயவு காட்டாததற்கு காரணம் என்று ஐயுறுகிறேன். ஜனஸ்தானத்தில் தன்னந்தனியாக எவர் ஒருவரால் 14,000 ராட்சசர்கள் அழிக்கப்பட்டார்களோ அவர் ஏன் என்னை நோக்கி இன்னும் வரவில்லை? அற்பனான இந்த ராட்சசன் ராவணனால் நான் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றேன். ராவணனை யுத்தத்தில் கொல்வதற்கு என் கணவர் நிச்சயம் ஆற்றல் உடையவர். தண்டகாரண்யத்தில் ராட்சச வீரனான விராதன் எந்த ராமனால் போரில் கொல்லப்பட்டானோ அப்படிப்பட்ட அவர் இன்னும் ஏன் இங்கு வந்து சேரவில்லை? பெருங்கடலின் நடுவில் அமைந்துள்ள இலங்கை அணுக முடியாததான் என்றாலும் ராகவ பாணங்களின் பாதையை தடுக்கக்கூடியது எதுவும் இல்லையே. உறுதியான பராக்கிரமம் கொண்ட ராமன் ராட்சசனால் அபகரித்துச் செல்லப்பட்ட தன்னிடம் பிரியமுள்ள பத்னியை விடுவிப்பதற்கு வரவில்லையே. லக்ஷ்மணனின் தமையனார் நான் இங்கே இருப்பதை அறியவில்லையோ? அறிந்திருந்தாரேயானால் தேஜஸ்வியான அவர் ராவணன் செய்த குற்றத்தை மன்னித்து விட்டிருப்பாரா என்ன? அபகரிக்கப்பட்டாள் என்று எதிர்ச்சென்று ராகவனிடம் என்னை பற்றி தெரிவிக்கக்கூடிய பெருமனம் படைத்த கழுகரசனும் போரில் ராவணனால் வீழ்த்தப்பட்டார். நான் அபகரித்துச் செல்லப்பட்ட போது வயோதிகரான ஜட்டாயுவால் ராவணனுடன் துவந்த யுத்தத்தில் ஈடுபட்டு பேருபகாரம் செய்யப்பட்டது. நான் இங்கே இருப்பதை ராகவன் அறிந்து கொண்டால் மிகவும் கோபம் கொண்டு பாணங்களால் உலகத்தில் ராட்சசர்களே இல்லாதபடி செய்துவிடுவார்.
சமுத்திரத்தை வற்றச் செய்வார், இலங்காபுரியை தூள் தூளாக்குவார், அற்பனான ராவணனுடைய பெயரையும் புகழையும் நாசம் செய்வார். பின்னர் குடும்பத் தலைவர்களை இழந்த ராட்சசிகளின் ஒவ்வொரு வீட்டிலும் இப்போது நான் அழுது கொண்டிருக்கின்றேனே, இதற்கும் அதிகமாக அழுகை குரல் எழப்போகின்றது என்பதில் ஐயம் இல்லை. ராட்சசர்களுடைய இந்த இலங்கையை கண்டுபிடித்து ராமலட்சுமணர்கள் நாசம் செய்வார்கள். அவர்கள் கண்ணில் பட்டுவிட்ட எதிரி ஒரு முகூர்த்த காலம் கூட உயிரோடு இருக்க முடியாது. வெகு விரைவில் இந்த இலங்கை பட்டணம் பிணப்புகையால் சூழப்பட்ட பாதைகளுடன் கழுகு கூட்டங்களால் நிறைந்தும் பெரிய மயானம் போல் ஆகப்போகின்றது. வெகு விரைவிலேயே என்னுடைய மனோரதங்கள் நிறைவேறும். யாராலும் நெருங்க முடியாத இந்த நகரத்தில் உள்ள உங்களுக்கெல்லாம் கேடு உண்டாகப் போகின்றது. இலங்கையில் காணப்படும் அமங்கல நிமித்தங்களில் இருந்து வெகு விரைவில் இது சோபையை இழக்கப் போகின்றது என்பது தெரிகின்றது. கீழ்த்தரமான ராட்சசனான ராவணன் கொல்லப்பட்டதும் இளவயது பெண் விதவையானாற்போல் ஆதரவற்று லங்கா நகரம் நிச்சயமாக வற்றிப்போகப் போகின்றது. மகிழ்ச்சிகரமான விழாக்கள் நிகழ்வதும் ராட்சசிகள் நிறைந்ததுமான இலங்கை பட்டணம் தலைவனை பறிகொடுத்து கணவனை இழந்த பெண் போல் ஆகப்போகின்றது. நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் துக்கம் தாழாமல் அழுது கொண்டிருக்கும் ராட்சச பெண்களின் அவலக்குரலை வெகு விரைவில் கேட்கப் போகின்றேன். செவ்வரி படர்ந்த கண்களுடைய வீரராமனுக்கு மட்டும் நான் ராவணனுடைய இருப்பிடத்தில் இருக்கின்றேன் என்று தெரிந்துவிட்டால் ராமபாணங்களால் எரிக்கப்பட்டு லங்கா நகரம் இருள் சூழ்ந்ததாகவும் பிரகாசம் இழந்ததாகவும் இராட்சச வீரர்கள் அற்றதாகவும் ஆகிவிடும். இகழ்ச்சிக்குரியவனும் அற்பனுமான ராவணன் உங்களிடம் விதித்துவிட்டு போன கெடு இப்போது விரைவில் முடியப் போகின்றது. என் சாவு நேரத்தை அவன் குறித்து விட்டான். ஆனால் என் விஷயத்தில் அதை செயல்படுத்தாமல் இருக்கலாமே என்றால் பாவ காரியத்தையே செய்து கொண்டிருக்கும் இராட்சசர்கள் செய்யத்தக்கது செய்யத்தகாதது என்று வேறுபாட்டை அறியாதவர்கள். இப்போதே அதர்மத்தின் விளைவாக பெரிய அழிவு ஏற்படத்தான் போகின்றது. பிணந்திண்ணிகளான ராட்சசர்கள் தர்மத்தை அறிவார்களா என்ன? நிச்சயமாக ஒரு நாள் காலை உணவாக என்னை பக்குவப்படுத்தும்படி ராட்சசன் ஆணையிடுவான். அந்த நிலையில் உள்ள நான் கண்களுக்கினிய ராமனுடன் எவ்வாறு வாழப்போகின்றேன்? செவ்வரி படர்ந்த கண்களை உடைய ராமனை காணாமல் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் எனக்கு இப்போது இங்கே யாராவது விஷத்தை கொடுத்தால் பதியுடன் இல்லாத நான் உடனே யமதர்மராஜனை காண்பேன். லக்ஷ்மணனுடைய தமையரான ராமன் நான் உயிரோடு இருப்பதை அறியவில்லை போலும். தெரிந்திருந்தால் இவ்வுலகம் எங்கும் என்னை தேடி கண்டுபிடித்திருக்க மாட்டார்களா? நிச்சயமாக லக்ஷ்மணனின் மூத்த சகோதரரான வீரர் ராமன் சோகம் தாங்காமல் உடலை பூமியில் உகுத்துவிட்டு தேவலோகம் சென்று விட்டார். ஆகையால் என்னுடைய பதி தாமரை கண்ணரான ராமனை கண் கொண்டு பார்க்கும் தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், மா முனிவர்கள் எல்லோரும் பாக்யசாலிகள். அல்லது தர்மத்திலேயே நாட்டமுடைய பேரறிவாளரான ராஜ ரிஷி போன்ற பரமாத்மாவான ராமனுக்கு மனைவியான என்னால் ஆக வேண்டியது என்ன? கண்ணில் பட்டு கொண்டிருந்தால்தானே அன்பும் ஆசையும் உண்டாகும். கண்ணில் படாதவரிடம் அப்படி இருக்காதே. செய் நன்றி கொன்றவர்களே பாசப்பிணைப்பை அழிப்பார்கள். ராமன் அப்படி செய்ய மாட்டார். ஒரு கால் என்னிடம் சில நல்ல குணங்கள் கூட இல்லையோ, அல்லது என்னுடைய புண்ணிய குறைவினால்தான் பர்த்தாவான ராமனை பிரிந்து பெண்ணாகிய நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேனோ, பெருந்தன்மை உடையவரும் அப்பழுக்கற்ற நடத்தை உடையவரும் சூரரும் எதிரிகளை மாய்ப்பவருமான ராமனை பிரிந்து வாழ்வதை காட்டிலும் இறப்பதே மேலானது. அல்லது வில்லை தூக்கி எறிந்துவிட்டு அவ்விரு சகோதரர்களும் பழம் கிழங்குகளை உணவாக கொண்டு வனவாசிகளாக போய்விட்டார்களோ, அல்லது துராத்மாவான ராட்சச மன்னன் ராவணனால் சூர சகோதரர்களான ராமலக்ஷ்மணர்கள் வஞ்சகமாக கொல்லப்பட்டிருப்பார்களோ. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்விதத்திலேனும் உயிரை விட்டுவிடவே விரும்புகின்றேன். இவ்வளவு தீவிரமான துக்கத்திலும் எனக்கு மரணம் ஏற்படவில்லையே. மாசு மறுவற்றவர்களாகவும் தம்மை வென்றவர்களாகவும் மகாபாகியசாலிகளாகவும் உள்ள மகாத்மாக்களான முனிவர்கள் போற்றத்தக்கவர்கள் அல்லவா? அவர்களுக்கு பிரியம் அப்பிரியம் என்ற வேற்றுமையே இல்லை. சாமானிய மனிதர்களுக்கு இஷ்டமானது நிகழ்ந்தால் துக்கம் ஏற்படுவதில்லை, விரும்பப்படாதது நேர்ந்துவிட்டால் அதிக பயமும் ஏற்படுகின்றது. இப்படியான விருப்பு வெறுப்புகளில் இருந்து விலகியுள்ள மகாத்மாக்களை நமஸ்கரிக்கின்றேன். எல்லாம் அறிந்த ராமனால் கைவிடப்பட்டு பாவியான ராவணனுடைய பிடியில் அகப்பட்டு கொண்டுள்ள நான்
உயிரை விட்டுவிடப் போகின்றேன். இங்கனம் ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 26 சர்க்கம் நிறைவடைந்தது. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தையே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். ஹரி ஓம். அநேதா சரணம் நாஸ்தே த்வமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.